ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டு செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராய் அவர்களே. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை அவர்களது நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவது தொடர்பாக தற்பொழுது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா? ஜெர்மனியின் குறிப்பாக நோர்ட்ரைன்-வெஸ்ட்ஃபாலன் மாநிலத்தினுடைய இன்டிகிரேட்டிவ் மினிஸ்டர் சொல்லப்படுகின்ற குடியேற்ற அமைச்சராக இருந்த ஜோஹாயிம் ஷ்டாம் அவர்களை தற்போதைய அரசாங்கமானது ஏற்கனவே ஜெர்மன் நாட்டுக்கு வந்து ஆதி விண்ணப்பம் செய்தவர்களை அவர்கள் சொந்த நாட்டுக்கு அனுப்புவது சிக்கல்கள் உள்ள காரணத்தினால் அந்தந்த நாடுகளுடன் இவர்களை திருப்பி அனுப்புவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு விசேட பிரதிநிதியாக நியமிக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சு மற்றும் உள்விவகார அமைச்சு இது விடயமாக வேறுபட்ட கருத்தை கொண்டிருந்தாலும் தற்பொழுது ஆளும் கூட்டுக்கட்சியானது இவ்வாறான ஒரு ஆலோசனையை வைத்திருப்பதாகவும் இதன் இவர் ஏற்கனவே கானா நாட்டுடன் இவ்வகையான ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருந்தார் என்றும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். சிடிஓ கட்சி தங்கள் பிரதிநிதிகளின் கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் பெண்கள் தொடர்பான விடயம் ஆராயப்பட்டிருக்கிறதா? ஜெர்மனியின் மிகப்பெரிய எதிர்கட்சியான சிடிஓ கட்சியானது இன்றைய தினம் தனது கட்சி பிரதிநிதிகளுடைய கூட்டத்தை நடாத்தியிருந்தது. இந்த கட்சி பிரதிநிதிகளுடைய கூட்டத்தின் பொழுது பல விடயங்கள் ஆராயப்பட்டிருந்தன. குறிப்பாக பெண்கள் விடயத்தில் ஒரு சாதகமான நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது எதிர்வரும் காலங்களில் பெண்களுக்கு வீதாசாரம் கொடுப்பதில் இந்த இணக்கப்பாடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 2024 40% பெண்களை ஜெர்மனியுடைய சிடிஓ கட்சியானது தங்களது பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்றும் இதேவேளையில் 2025 தொடக்கம் 50% பெண்களை இவ்வாறு பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்றும் இவர்கள் முடிவெடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இன்று நடைபெற்ற கூட்டத்தில் 539 பேர் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும் இதேவேளையில் 409 பேர் இந்த பிரேரணைக்கு எதிராக வாக்களித்ததாகவும் 11 பேர் நடுநிலையை வகித்ததாகவும் தெரிய வருகின்றது. ஜெர்மனி நாட்டில் எரிபொருள் நிதி உதவி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்கள் எவை? ஜெர்மனியில் எனர்ஜி பவுசால் என்று சொல்லப்படுகின்ற எரிபொருளுக்கான நிதி கொடுப்பனவானது அதாவது வேலை செய்கின்றவர்களுக்கு புரட்டாதி மாதம் வழங்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் சில நிறுவனங்கள் ஐப்பசி மாத ஆரம்பத்தில் இந்த 300 யூரோக்களை வழங்கலாம் என்றும் ஒரு பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. இதேவேளையில் சொந்தமாக தொழில் செய்கின்றவர்களுக்கும் இவ்வகையான சாதகமான பலன் இருக்கின்ற உண்டென்றும் சில வேளைகளில் வேலை வழங்குநர்கள் தங்களது தொழிலாளர்களுக்கு இந்த பணத்தை வழங்காது விட்டால் இவர்கள் தங்களது வருடாந்த வருமான வரி கட்டும் பொழுது இந்த தொகையை கழிக்கலாம் என்றும் இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையானது தெரிவித்திருக்கின்றது. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். வாகன அனுமதி பத்திரத்தை ஜெர்மனி நாட்டில் பெற்றுக்கொள்வது தொடர்பாக புதிய நடைமுறைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகின்றது. இவை பற்றிய மேலதிக விவரங்கள் எவை? ஜெர்மனியில் வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதில் தற்பொழுது புதிய மாணவர்களுக்கு பல சிக்கல்கள் எழுந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த மாணவர்கள் தங்களது பரீட்சைக்கு தோற்றுவதற்கு டியூஃப் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பில் தங்களை விண்ணப்பம் செய்து பின்னர் அங்கே பரீட்சையை காட்ட வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. இதேவேளையில் பல டியூஃப் என்று சொல்லப்படுகின்ற இந்த பரீட்சை நடாத்துகின்ற நிறுவனங்களால் சகல இவ்வாறான மாணவர்களுக்கும் உடனடியான இடங்களை வழங்க முடியாதுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் கிரீஃபெல்ட் நகரில் டியூஃபுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அதாவது 19 வயதுடைய ஒரு பலர் இவ்வாறான ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றதாகவும் இவ்வாறாக
புதிதாக வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு பலர் பல மாத கணக்கில் காக்க வேண்டி உள்ளதாகவும், அதாவது ட்ரிப் என்ற அமைப்பிடம் நியமனங்களை பெறுவதற்காக இவ்வாறு காக்க வேண்டி உள்ளதாகவும், இதன் காரணத்தினால் பலர் தங்களது இந்த எழுத்து மூலமான பரீட்சைகளை தோற்றாமலே தங்களது நடைமுறைக்குரிய பரீட்சைகளை செய்வதற்குரிய பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களும் தெரிய வந்திருக்கின்றது. இன்று நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டமானது கிரிஃபன் நகர ராத் ஹவுஸ் என்ற இடத்தில் முடிவடைந்ததாகவும் தெரிய வருகின்றது. கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இதன் விவரங்கள் எவை? கொக்கோ கோலா நிறுவனத்திற்கும் ஜெர்மனியின் மிகப்பெரிய வணிக வளாகமான எதேக்காவிற்கும் தற்பொழுது ஒரு முருக நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது கொக்கோ கோலா நிறுவனமானது இந்த மாதம் தொடக்கம் தங்களது கொக்கோ கோலா பொருட்களுக்கு கூடுதலான விலையை அறவிட நினைத்திருந்த வேளையில் எதேக்கா அமைப்பானது கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு எதிராக வழக்கொன்றை ஹம்பர்க் மாவட்ட நீதிமன்றத்தில் தொடர்ந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஹம்பர்க் மாவட்ட நீதிமன்றமானது எடுத்துள்ள முடிவில் ஏற்கனவே கொக்கோ கோலா நிறுவனம் எதேக்கா நிறுவனத்துடன் செய்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இவர்கள் செப்டம்பர் மாதத்துக்குரிய கொக்கோ கோலா பொருட்களை ஏற்கனவே குறிப்பிட்ட விலைக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பை கூறியதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் வருகின்ற மாதம், அதாவது ஐப்பசி மாதம், எவ்வகையான நிலை ஏற்படும் என்று தெரியாத நிலை உள்ளதாகவும் இதை வெளியிட்ட பத்திரிகையானது கூறியிருக்கின்றது. ஜெர்மனி நாடாளுமன்றத்தில் காலம் சென்ற மகாராணியாருக்கு அஞ்சலி தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த பிரித்தானிய மகாராணி இரண்டாவது எலிசபெத்தினுடைய மறைவையொட்டி இன்றைய தினம் ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் ஒரு இரங்கல் கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது இவரது மறைவுக்காக இரங்கல் அஞ்சலியானது பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இக்கூட்டத்தில் பங்கு பெற்றிய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மறைந்த மகாராணி எலிசபெத்தினுடைய கடந்த கால செயற்பாடுகளை பற்றி பாராட்டியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. வங்குரோத்து நிலையை அடைந்துள்ள நிறுவனங்களுக்கு அரசாங்கம் உதவி வழங்க உள்ளதா? ஜெர்மனியின் தற்போதைய நிதியமைச்சர் மார்க்கோஸ் புஷ்மன் அவர்கள் பங்குரோத்து நிலையை அடையப் போகின்ற அல்லது அடைந்துள்ள நிறுவனங்களுக்கு சில சலுகைகளை செய்வதற்காக புதிய சட்டம் ஒன்றை உருவாக்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது பெரிய நிறுவனங்கள் பங்குரோத்து நிலைக்கு செல்லும் பொழுது அவர்கள் ஆக குறைந்தது ஒரு வருடமானது ஆகவது இந்த நிலைப்பாட்டை அவதானிக்க வேண்டும் என்பது தற்போதைய சட்டம் என்றும், இதே வேளையில் இவ்வகையான நிறுவனங்கள் தற்பொழுது எரிபொருட்களுடைய விலை மற்றும் பொருட்களுடைய விலை ஏற்றத்தினால் இவர்கள் இவ்வளவு காலமும் தொடர்ந்தும் பொறுமை காக்க முடியாதென்றும், இதன் காரணத்தினால் இவ்வாறு வாட்டர் சைட் என்று சொல்லப்படுகின்ற காக்கும் நேரத்தை 4 மாதங்களாக குறைக்க உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் இருந்து லூர்து அன்னை திருத்தலம் நோக்கிய பயணம் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை அருள்தந்தை ஒருவர் இந்த திருத்தல யாத்திரையை வழிநடத்துகிறார். 3 வேளை உணவு, போக்குவரத்து, விடுதி என்பனவற்றுக்கு 285 யூரோ மாத்திரமே கட்டணம் அறவிடப்படும். விவரங்களுக்கு அனா பாலமுரளி 0517352298. 20வது ஆண்டில் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வந்துவிட்டது. ஆடை தள்ளுபடி, ஆடை திருத்துகள் அனைத்தும் அள்ளி செல்ல முந்துங்கள். எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் உங்கள் விருப்பத்துக்கேற்ற பல்வேறு வடிவங்களில் சாரிகள், சுடிதார்கள் என அனைத்தும் கிடைக்கின்றன. எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மண்ட். ஜெர்மனியில் 30,000க்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுதும் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். முழுமையான விவரங்களை இப்பொழுது கூறுங்கள். ஜெர்மனியில் கடந்த 24 மணித்தியாலத்தில் மொத்தமாக 35,995 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார்கள். அதேவேளையில் கொரோனா நோய் தொற்றுடைய வீதமானது படிப்படியாக குறைவடைந்து 100,000 பேருக்கு 223.1% உள்ளது. ஜெர்மனியில் வெகு விரைவில் புதிய ஒமிக்ரான் கொரோனா தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதேவேளையில் தற்பொழுது தனியார் வைத்தியசாலைகள் மொத்தமாக 16,00,000 உபையான தடுப்பூசிகளுக்கு தங்களது ஒப்பந்தத்தை செய்துள் ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 23,500 தனியார் வைத்தியசாலைகள் இவ்வாறு இந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. இனி உலக செய்திகள். பூட்டின் அவர்கள் உக்ரைன் மீது போரை தொடுத்த பின்பாடு படிப்படியாக அவருக்கு தனது சொந்த நாட்டிலே செல்வாக்குகள் குறைந்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ரஷ்யாவின் பாராளுமன்றமான டுமாவுடைய பாராளுமன்ற உறுப்பினரான டிமிட்ரி பல்சோன்சிக் என்பவர்
பூட்டினுடைய செயற்பாடு ரஷ்யாவுக்கு எவ்விதமான நலனையும் கொண்டு வரவில்லை என்றும், இதன் காரணத்தினால் இவருக்கு இவருக்கு தேச துரோக அடிப்படையில் வழக்கொன்றை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் பத்திரிகையாளர்களுடைய மாநாட்டின் பொழுது செய்தி தெரிவித்ததாக ஜெர்மன் பத்திரிகை ஒன்று தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையில் உக்ரைனுடைய படைகள் தற்பொழுது காக்கிவ் பிரதேசத்தின் மீது பலத்த தாக்குதலை மேற்கொண்டு வருகின்ற காரணத்தினாலும், இவர்கள் பல பிரதேசத்தை ரஷ்ய படைகளிடமிருந்து கைப்பற்றிய காரணத்தினால் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் லியோன் ஓஸ்டின் அவர்கள் உக்ரைனுடைய நிலைப்பாட்டில் தான் மிகவும் சந்தோஷம் அடைந்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். பிரித்தானியா ஏற்கனவே ஆப்பிரிக்கா நாடான ருவாண்டாவுடன் பிரித்தானியாவுக்கு வருகின்ற அகதிகளை ருவாண்டாவுக்கு அனுப்பி அங்கே இந்த அகதி விண்ணப்ப கோரிக்கையை சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இதேவேளையில் இவ்வாறு ருவாண்டாவுக்கு கடத்த இருந்த சிலர் இந்த நடவடிக்கைக்கு எதிராக பிரித்தானிய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்து தற்பொழுது இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதேவேளையில் இன்றைய தினம் டென்மார்க் அரசாங்கமானது ருவாண்டாவுடன் இந்த நடவடிக்கை சம்பந்தமாக ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது டென்மார்க் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை பிரித்தானியா எவ்வகையில் இந்த நடைமுறையை மேற்கொள்ள இருந்ததோ அவ்வகையான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இந்த ஒப்பந்தம் வழி சமைக்கின்றது. ஏற்கனவே டென்மார்க் ஆனது கடந்த ஆனி மாதம் 2021 இந்த அகதிகள் சம்பந்தமான விடயத்தில் இவ்வகையான ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் இயற்றியிருந்த நிலையில் இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஐரோப்பிய பாராளுமன்றமானது தனது கடுமையான கண்டனத்தையும் இந்த செயற்பாடானது நடைமுறைக்கு வந்தால் டென்மார்க் மீது சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாய தேவை ஏற்படும் என்றும் ஐரோப்பிய பாராளுமன்றம் தெரிவித்திருக்கின்றது. நோர்வே நாடானது தற்பொழுது உலகளாவிய ரீதியில் தங்களது தூதர ஆலயங்களை மூட எண்ணியிருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பா மற்றும் பல நாடுகளில் இவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றது. இந்த நடவடிக்கையின் பிரகாரம் இலங்கையில் உள்ள நோர்வே தூதரகத்தையும் நோர்வே அரசாங்கமானது மூட திட்டமிட்டுள்ளதாக இலங்கையிலிருந்து வெளிவரும் பத்திரிகையானது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. மிக நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இருபதாவது ஆண்டில் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வந்துவிட்டது. ஆடை தள்ளுபடி, ஆடை திருத்துகள் அனைத்தும் அள்ளி செல்ல முந்துங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்கள் விருப்பத்துக்கேற்ற பல்வேறு வடிவங்களில் சாரிகள், சுடிதார்கள் என அனைத்தும் கிடைக்கின்றன. எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், டோட்மண்ட்.